YouTube channel. Today, the topic that we are going to look at, multiplying two numbers with a common base 100. Already we have discussed multiplying two numbers near a base. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுற கான்செப்டில் ஒரு பர்டிகுலர் பேஸ் நம்பரை வச்சு ரெண்டு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பேஸ் வந்து 1000, அந்த லெசனில் வந்து பேஸ் வந்து 100 இருந்திருக்கும், இந்த லெசனில் வந்து பேஸ் வந்து 1000. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த லெசன். மல்டிப்ளையிங் டூ நம்பர்ஸ் நியர் ஏ காமன் பேஸ். இதில் இன்னைக்கு காமன் பேஸ் வந்து 1000, அதாவது 1000 பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பரை எடுத்து அதை எப்படி வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது, அதுக்கான லெசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து காமன் பேஸ் வந்து 100 இருக்கும், அதுக்கான அது என்ன லெசன்ங்கிறது நான் உங்களுக்கு கீழே டிஸ்பிளேயில் கொடுப்பேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக உங்களுக்கு கொடுத்துறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1004 × 1008. இது ரெண்டுமே 1000 பக்கத்தில் உள்ள நியரர் நம்பர். 1004 1000 காட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கு, 4 அதிகமாக இருக்கு, ஸோ பிளஸ் 4. 1008 8 அதிகமாக இருக்கு, ஸோ பிளஸ் 8, அதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் பேஸ் நம்பர் வந்து 1000, காமன் பேஸ். இது ரெண்டுக்குமே பேஸ் நம்பர் வந்து 1000 பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ். இது பிளஸ் 4, இது பிளஸ் 8. இதோட ரிசல்ட் இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு டைம் எடுக்கும், ரிசல்ட் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதை வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நான் சிம்பிளாக போட போகிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்க. இந்த 1004 இந்த 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 1008 இந்த 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ 1004 பிளஸ் 8 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 1012 தான், 1008 பிளஸ் 4 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 1012 தான். ஸோ அந்த 1012 அப்படி போட்டுருங்க. இந்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுறதுனா, இதோட காமன் பேஸ் வந்து 1000 மூணு ஜீரோ இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த பார்ட் வந்து 3-digit நம்பராக தான் இருக்க முடியும். அந்த 3-digit நம்பர் எப்படி ஃபில் பண்ணணும்னா, இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s are 32 இஸ் அ 2-digit நம்பர், ஆனால் 3 0s இருக்கனால 3-digit வரும்னு சொன்னனால 0 3 2. 4 8s are 32, 32 இஸ் அ 2-digit நம்பர், ஆனால் நமக்கு 3-digit வந்து தேவைப்படுறதுனால 0 13 போட்டால் உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணுற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணாமலே வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இது ரெண்டுமே எபோவ் 1000 1004 1008, இது ரெண்டுமே எபோவ் 1000. பிலோ 1000 ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், 994 × 992. இது ரெண்டுமே 1000 கீழே உள்ள நம்பர். இது எப்படி பண்ணுறதுன்னா, 1000 இந்த நம்பர் வந்து 1000 சப்ராக்ட் பண்ணுங்க. 1000 6 கம்மியாக இருக்கு, ஸோ -6. 1000 8 கம்மியாக இருக்கு, -8. நல்லா பாருங்க, 994 1000 6 கம்மியாக இருக்கிறதுனால கம்மிங்கிறதுனால -6. 994 8 கம்மியாக இருக்கிறதால -8, அதை எடுத்து போட்டாச்சு. இது எபோங்கிறதுனால பிளஸ் போட்டிருக்கோம், பிலோங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ சப்ராக்ட் பண்ணணும் மைனஸ் இருக்கிறதுனால. 994 1008 ஏன் 048 போட்டோம்னா, 1000 வந்து 30 இருக்குது. ஸோ இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து 3-digit நம்பராக தான் இருக்கணும், அதனால 0 சேர்த்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளைங் டூ நம்பர்ஸ் எபோவ் 100 and below 100. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.